அவரோட ஓன் பிராண்ட் ஹாரோஹி ஹில்ஸ். ஹலாலான முறையில நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான முடிக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. நாளை வாரத்துல உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்ல கண்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிகல் ஹாபி. நமக்கு ஃபேட்டை எப்படி உடம்புல போடுதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கல்லும் தேங்காய் எண்ணெயும் வச்சு ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம். தம்ப்னெயில் பார்த்தே ஷாக் ஆகிருப்பீங்க, பட் இது என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக டோட்டல் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முக்கியமாக கவர் பண்ண போகிறது வெள்ளி ஃபேட்டும் ஆம் ஃபேட்டும். இந்த ஆம் ஃபேட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் போடலாம் அந்த ஆம் ஃபேட்டை கவர் பண்ணுறதுக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸசைஸ் உங்களோட ஆம் ஃபேட்டை கம்மி பண்ணுது. பொதுவாக நமக்கு ஃபேட் எப்படி சேருது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது மூலமாகவோ, இல்லை ஒரு ஃபுட் சாப்பிட்ட பின்னாடி அது செமிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாகவோ நமக்கு ஃபேட் அதிகமாகுது. பொதுவாக ஃபேட் அப்படின்றது வந்து சேர்கிற இடம் என்ன அப்படின்னா, அண்டர் தயில் தான் சேரும். ஸோ இந்த அண்டர் தயில சேரதை தாண்டி சேரப் போகிற இடம் என்னென்னா பெல்லியில், அதுக்கப்புறம் அண்டர் ஆம்ல. இதுக்கு தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தேங்காய் எண்ணெயில் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேட், அதாவது இந்த நல்ல ஃபேட் வந்து கெட்ட ஃபேட்டை ரிமூவ் பண்ணிடும். நார்மலாக நம்ம க்ரீன் டீலையும் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது, அது மாதிரியே லெமன் டீலையும். ஸோ இந்த டீ வெரைட்டிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு குறையும் நினைப்போம். பட் இதையும் தாண்டி இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில், அதாவது ஹாட்டான டீயில் சேர்த்துக்கிறது மூலமாக நமக்கு இன்னமும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி சீக்கிரம் ஃபேட் லாஸ் ஆகும். பாடியை விட ஆம் சைடில் அதிகமாக ஃபேட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வி நெக் வந்து யூஸ் பண்ணலாம். மற்ற நெக் டிசைன்ஸை விட இந்த வி நெக் வந்து ஆம் ஃபேட்டை வந்து ரொம்பவும் கம்மி பண்ணி காட்டுது, ரொம்ப அதிகமாக கூட காட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ சாரீ யூஸ் பண்ணுறவங்க ப்ளவுஸ் போடுறப்போ இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கலாம். சரி ஓகே, இதுக்கு நான் சொன்ன அந்த கல் எக்ஸசைஸ் அது என்ன அப்படின்னா, கல்லுனா கல்லே கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸசைஸ் தான். இதுக்கு நமக்கு எதுவும் பயப்படணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி நம்மளோட பேக் சைடை ஆர்ம் வச்சு மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி புஷ் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த்திலையே நம்ம ஆர்மில் இருக்க ஃபேட் லூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டீயை வந்து டேக் பண்ணிக்கணும். அதை கன்சியூம் பண்ண பின்னாடி அந்த மெட்டபாலிசம் லெவல் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்லேயோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணையிலையோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். உள்ளதுலேயே ஆர்ம் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் இந்த எக்ஸசைஸ் தான். நீங்கள் எதுக்காக கூகுளில் போய் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த வீடியோ இந்த வீடியோன்னு ரெக்கமெண்ட் பண்ணி எதை பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு, உண்மையான பெஸ்ட் எக்ஸசைஸ் இது தான். இந்த எக்ஸசைஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஆர்ம் ஃபேட் லாஸ் ஆகும். பட் இது ஒரு வாரத்தில் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதோட எஃபர்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டேக்கு முன்னாடி உங்களோட ஆர்ம் ஃபேட்டை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை உங்களுக்கு ஃபேவரட்டான டைரி இல்லை நீங்கள் எதில் நோட் பண்ணி வைப்பீங்கன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட், அதாவது ஒரு டைம் பண்ணுறப்போ 30 செட்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ நீங்கள் 15 ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிகாஸ் உங்களுக்கு ஹர்ட்டிங் இருக்கும். ஸோ ஒரு செட் ஒரு டைமில் பண்ணுறப்போ 15 டைம் பண்ணுங்கள். மார்னிங் 15 பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஈவினிங் 15 பண்ணுங்கள். பட் இது ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு மட்டும் 15 செட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து போக போக 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு டைம்லேயே 30 பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.